கன்னட ஹோம் மேக்கர்ஸ் கலத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க இங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. சோ அந்த சித்திரம் டிவி என்டர்டெயின்மென்ட் சேனல ஆரம்பிக்கலாம்ன்றதான் இவங்களோட நோக்கம். பிளாக் ஷீப் சேனல்ல புதிய படங்களை வாங்கினா இது நமக்கு கருப்பு பணத்தை வெள்ளையாக்க வசதியாக இருக்கும் என்று திமுக குடும்பம் முடிவெடுத்ததன் விளைவாக தான். பெயர் வந்து கதிர் நெட்வொர்க். அதுக்கு ஆபீஸ் எங்க அட்ரஸ் சொல்லுங்க. கலைஞர் டிவியுடைய ஆபீஸா? அறிவாலயம். கையில் ஒரு கோடி ரூபாய்க்கு வாட்ச் கட்டியிருக்கீங்க, புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்கள் தான் இயக்குனராக இருக்கீங்க. கேட்பாங்கல்ல, இவ்வளோ சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய தொழில் எதிர்ப்பு ஆயிருக்கு, எப்படி இப்போ அடானி கதையை விட பெரிய கதையாக இருக்கும் போல இருக்கும் கதைன்னு கேட்பாங்க. அவங்க டீம் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் இருக்காங்க. உபகரணங்கள் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வாங்கி கொடுத்தவர் ஒரு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ என்பது தான் இதில் கூடுதல் சிறப்பு. இத்தனை சிக்கல்களை சந்தித்தாலும் இந்த குடும்பம் படிப்பினை மட்டும் பெற்றுக்கொள்ளாது அப்படின்றது தான் எனக்கு. கட்சிக்காரன் யாராவது ஒருத்தனை கூப்பிட்டு தம்பி இதில் டைரக்டர் ஆகுது கலைஞர் டிவி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, வேறு யாராவது அந்த பணத்தை அடிச்சுட்டு போயிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தானே மனைவி மகளையும் இயக்குநராக போட்டார். கனிமொழி செட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் கலைஞர் டிவி. ஏன்னா ஒரு மாரன்ஸை பார்த்து பயப்படுறாரு, பொண்ணு நாளைக்கு நமக்கு பிறகு யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு அப்படி தான் கூப்பிட்டு வற்புறுத்தி கொடுத்தாரு. இவங்களா கம்பல் பண்ணி ஷேரை கொடுத்துட்டு சிபி அரெஸ்ட் பண்ண வராங்கன்னோடனே அம்மா பாவம்மா நீ ஜெயிலுக்கு போகமான நினச்சி விட்ட குடும்பம் தான் இந்த குடும்பம். பிப்ரவரி 14 வந்து கவ் ஹக் டே அப்படின்னு சொல்லி அது இளம் காதலர்கள் என்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அது ரொம்ப பார்த்து வரவேற்க வேண்டிய விஷயம். அதுக்கு பதிலாக போய் மாட்டை போய் கட்டிப்பட்டுன்னு சொன்னால் அது ஏடா கூடமா உதச்சிச்சுன்னா ஒரு மனிதனின் எதிர்காலமே பாதிக்கப்பட்டு விடாங்க. ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல, நீ போய் மாட்டை கட்டி. சும்மா இருக்கிறவனெல்லாம் போய் மாட்டை கட்டி போடின்னு சொன்னா ஏதாவது டேமேஜ் ஆனா யாரு பொறுப்பு? நீங்க என்னதான் வந்து மக்கள் தொகை கட்டுப்பாடு வேண்டும் என்றாலும் அதற்கு இப்படி குறுக்கு வழியை மத்திய அரசு கடைபிடிப்பது என்பது இயற்கை இல்லை. பிப்ரவரி 14 சவுக்கு சங்கருடைய பிளான் எல்லா பிளானையுமே கேமரா முன்னாடி சொல்ல முடியுமாங்க. ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சவுக்கு சங்கர் அவர்கள். அவரிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் கிலோர், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். பிளாக் ஷிப் டிவி வந்து டெலிவிஷனாக சேட்டலைட் சேனலாக கொண்டு வந்திருக்கிறாங்க, அதுக்கு சித்திரம் டிவியுடைய லைசன்ஸை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதில் வாங்கினதில் கலைஞர் டிவியுடைய அதாவது கதிர் நெட்வொர்க்கோடைய டைரக்டராக இருக்கக்கூடிய அவர் கார்த்திக் அப்படிங்கிறவரும் இவங்களும் சேர்ந்து பண்ணதில் பர்ச்சேஸ் பண்ணதில் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கு மேலே ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ட்வீட் கூட போட்டிருந்தீங்க, அதில் என்ன நடந்துச்சு? அதில் வரி ஏய்ப்பு நடந்ததாக எனக்கு தகவல் இல்லை. இந்த சேட்டலைட் சேனல் ஃபஸ்ட்டு வந்து இது சித்திரம் டிவின்னு ஒரு லைசன்ஸ், சித்திரம் டிவின்னு ஒரு சேட்டலைட் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு லைசன்ஸ் வந்து கலைஞர் டிவிகிட்ட இருந்துச்சு, கலைஞர் ஃபேமிலிக்கிட்ட இருக்குது. அது எப்போன்னா அந்த குடும்பம் சண்டை போட்டுச்சுல 2007 சண்டை போட்டாங்க, 2007 ஆமாம் அரௌண்ட் அந்த பீரியடில் தான் சண்டை போட்டு குடும்பம் பிரிந்தது இல்லைவா. அந்த குடும்பம் பிரிந்த சமயத்தில் தான் கலைஞர் என்ன அவங்க என்ன நம்ம என்ன என் பேரன் எனக்கே சவால் விடுறானா நான் பார்த்துறேன் நம்ப ஆரம்பிக்கலாம் டிவின்னு சொல்லிட்டு தான் கலைஞர் டிவியை ஆரம்பிச்சது. அப்போ சன் புக்கேல என்னென்ன இருக்கோ அதை பூரா அவங்க ஆரம்பித்தாங்க. அங்கே ஆதித்யானா இங்கே சிரிப்பொலி, அங்கே சன் மியூசிக்னா இங்கே இசையருவி, அது மாதிரி அங்கே கிட்ஸு சேனல்னு நினைக்கிறேன் நான். அங்கே அது சுட்டி டிவி இருக்குது, அந்த சுட்டி டிவிக்கு நிக போட்டியாக ஆரம்பித்தது தான் சித்திரம் டிவி. பட் இது ஒன்றும் பெருசாக லான்ச் ஆகலை, அந்த லைசன்ஸ் வாஸ் தேர். இப்போ சமீபத்தில் பிஜேபி ஆட்சி வந்த பிறகு புதிய லைசன்ஸ் யாருக்குமே வழங்குறதில்ல. ஸோ அந்த சித்திரம் டிவியை என்டர்டெயின்மெண்ட் சேனலாக ஆரம்பிக்கலான்றது தான் இவங்களோட நோக்கம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதக்காலம் அந்த பிளாக் ஷீப் என்ற சேனல் வந்து ஒரிஜினலாக நடிகர் சிவகார்த்திகேயன் கார்த்திகேயன் அவர்கள் நடத்தி வந்த ஒரு யூடியூப் சேனல். அவங்கக்கிட்டேருந்து இந்த பிளாக் ஷீப்பை இவங்க வாங்குறாங்க, வாங்கி அதை யூடியூப் சேனலாகவே நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பட் இட் டிட் நாட் டேக் ஆஃப் வெல். இப்போ மொத்த சினிமா துறையையும் இவங்க தானே கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெறுமனே புதிய திரைப்படங்களை வாங்கி கலைஞர் டிவிக்கு மட்டுமே கொடுத்துட்ருக்கிறதுக்கு பதிலாக பிளாக் ஷீப்பு சேனலில் புதிய படங்களை வாங்கினோன்னா இது நமக்கு கருப்பு பணத்தை வெள்ளையாக்க வசதியாக இருக்கும் என்று திமுக குடும்பம் முடிவெடுத்ததன் விளைவாகத்தான் பிளாக் ஷீப் சேனலில் ஃபுல் ஃப்ளெஜ்டு சேனலாக லான்ச் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவர்கள் சார்பாக பிளாக் ஷீப் சார்பாகத்தான் திருச்சியில் யுவன் சங்கர் ராஜாவோட எண்ணிசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த பிளாக் ஷீப் சேனலுக்கு ட்ரையல் ரன்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிளாக் ஷீப் சேனலுக்கு உபகரணங்கள் வாங்கியிருக்கிறார்கள், கேமரா, எடிட் சூட்டு, சிஸ்டம்ஸு, சர்வரு, ஹார்ட் டிஸ்க்ஸு, இதெல்லாம் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. இதையெல்லாம் வாங்கி கொடுத்தவர் ஒரு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ என்பது தான் இதில் கூடுதல் சிறப்பு. ஒரே ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், முஞ்சா கண்டுபிடிச்சிருங்க, டி நகரின் முன்னாள் எம்எல்ஏ, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே,
எப்படின்னு கேட்டிங்கன்னா கிலோரும் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஐஃபோன் 1,00,000 ரூபான்னா 1,00,000 ரூபா தான், 10-15,000 ரூபா 20,000 ரூபா டிஃப்ரென்ஸ் வரும். 1,00,000 ரூபா ஐஃபோனை நீங்கள் 40,000 ரூபாய்க்கு எப்படி வாங்குவீங்க? இது டாக்ஸ் இல்லாமல் வேணால் நம்ம ஏதோ தப்பு தப்பு நடந்தால் தான் வாங்க முடியும். அது போல் சுமார் 30 கோடி ரூபாய்க்கான உபகரணங்களை இந்த பிளாக்ஷிப் நிறுவனம் ஜிஎஸ்டி கட்டாமல் பெரும்பாலும் கேஷ் அந்த சேனலுக்கு வாங்கின எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லாக. இதை ஜிஎஸ்டி அதிகாரிகள் சரியான நேரத்தில் செல்ல வேண்டும் என்று பார்த்து மொத்த டீமும் கிளம்பி திருச்சியில் யுவன் சங்கர் ராஜா ப்ரோக்ராமுக்கு இருக்கும்போது இங்கே ஆஃபீஸ் உள்ள பூந்துட்டாங்க. பிளாக்ஷிப் சேனல் ஆஃபீஸ் உள்ள பூந்து கேஷ் வவுச்சர்ஸ் பூரா அங்கே இருந்திருக்கு. கேஷ் வவுச்சர்ஸ் அண்ட் சிஸ்டமில் இருந்த ஹார்ட் டிஸ்க்கை பூரா அவங்க சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சீஸ் செய்த பிறகு திருச்சியில் இந்த நிகழ்வில் இருந்த விக்னேஷ்காந்த், அவர் ஒரு இயக்குனர், இந்த ஆர்ஜே விக்னேஷ் தானே சொல்கிறீங்க, ஆர்ஜே விக்னேஷ், அப்புறம் இந்த திருமதி துர்கா ஸ்டாலினின் சகோதரி, மருமகன் சொன்னீங்க, சகோதரி மகன், இப்போ இறந்து போனாங்களே அவங்க சகோதரி பேப்பரில் வந்துருந்துச்சு, அவர்களோட மகன் மகன் கார்த்திக்கு, கலைஞர் டிவி கார்த்தி, ஹீஸ் பாப்புலர் நோன் அஸ் கலைஞர் டிவி கார்த்தி, அவரும் இந்த ஆர்ஜே விக்னேஷும் இயக்குநர்களாக சேர்ந்து தொடங்கப்பட்டது தான் இந்த பிளாக்ஷிப் நிறுவனம். இதோட பெயர் வந்து கதிர் நெட்வொர்க். அதுக்கு ஆஃபீஸ் எங்கே அட்ரஸ் சொல்லுங்கள்? கோடம்பாக்கம் தானே சொன்னீங்க, கோடம்பாக்கத்தில் இன்னொரு ஒரு ஆஃபீஸு, ரிஜிஸ்டர் பதிவு செய்யப்பட்டது எங்கே? கலைஞர் டிவியுடைய ஆஃபீஸா? அறிவாலயம், அண்ணா அறிவாலயம், அதுக்கு பேக் சைடு தான் கலைஞர் டிவி இருக்குது, அங்கே தான் பதிவு செய்திருக்கிறார்கள். அது வந்து அப்புறம் நேற்று இரவு வந்து விக்னேஷ் திருச்சியிலேருந்து நீ யுவன் சங்கர் ராஜா ப்ரோக்ராம்லாம் அப்புறம் பண்ணிங்க, முதல்ல இங்கே கிளம்பிவான்னு சொல்லி மீண்டும் நேற்று இரவு சோதனை தொடர்ந்திருக்கிறது என்று தெரிகிறது. விரைவில் கலைஞர் டிவி கார்த்தி விசாரணைக்கு அழைக்கப்படுவார். கலைஞர் டிவி கார்த்திக்கிட்ட இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்களே, கேட்பாங்கள்ல அந்த அதிகாரிகள், நீங்கள் வரியை இப்போ தான் செய்திருக்கீங்க, சேனல்லாம் தொடங்குறீங்களே, கலைஞர் டிவி கார்த்தியை பார்த்து நீங்கள் பரம்பரை பணக்காரரான்னு கேட்பாங்கல்ல, சேனல் தொடங்குறதுக்கு சுமாராக எவ்வளோ ஆகும் கிலோர், சுமாராக எவ்வளோ ஆகும்? குறைஞ்சது ஒரு 10 கோடி ரூபாய்ச்சி தேவைப்படும். யூடியூப் சேனலுக்கே நீங்கள் 10 கோடி ரூபாய்லாம் செலவு பண்ணுறாங்க, நான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன், சேர்ந்த ஒரு 50 கோடி. நீங்கள் அந்த பிளாக்ஷிப் டிவி சேனல் அந்த வெப்சைட்டுக்கு போய் பாருங்கள், அவர் டீம்னு போட்டு அவங்க டீமு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் இருக்காங்க, கேமரா டெக்னீஷியன் எல்லாம் சேர்ந்து 30 பேர். எப்படி என்ன அவங்கெல்லாம் மாதம் 5,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு வந்திருப்பாங்க? கண்டிப்பாக எப்படியும் ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். 1,00,000 ரூபாய் கம்மியாக யாரும் அங்கே சம்பளம் வாங்குறதில்ல, நான் சொல்கிறது டாப் லெவலில். அப்போ கேட்பாங்கல்ல கலைஞர் டிவி கார்த்திட்டேன், கையில் 1 கோடி ரூபாய்க்கு வாட்ச் கட்டியிருக்கீங்க, புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்கள் தான் இயக்குநராக இருக்கீங்க, ஏது இவ்வளோ பணம்னு கேட்பாங்கல்ல, விக்னேஷ்காந்த் கொடுத்தாருன்னு சொல்லுவார் அவர், அவர்கிட்ட அவ்வளோ பணம் இருக்கா? அவர் அந்தளவுக்கு பேக்ரவுண்ட் கிடையாது, இல்லை இவரும் அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் கிடையாதுன்னு தெரியும். நானே சந்திச்சிருக்கேன் கலைஞர் டிவி கார்த்தியை 2-3 முறை சபரிசனோடு நான் சந்தித்திருக்கிறேன். அவர் சின்ன பையன், இஸ் எ கிட், சின்ன பையன், கேட்பாங்கல்ல இவ்வளோ சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய தொழிலதிபர் ஆயிருக்கு, எப்படிப்போ அடானி கதையை விட பெரிய கதையாக இருக்கும் போல இருக்கும் கதைன்னு கேட்பாங்க. இது தொடக்கம், இது தொடக்கம், அவ்வளோதான் சொல்லுவேன். வரக்கூடிய நாட்களில் இல்லை ரெஜெண்டருடைய இன்வால்மெண்ட் இதில் எதுவும் இருக்கா? அந்த குடும்பத்தை கையை வச்சிங்கனாலே மொத்த குடும்பமும் மாட்டுங்க, இதில் என்னங்க இருக்குது? நீங்கள் இதில் ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 100 கோடி ரூபாய் இதில் இருக்குது, பிளாக்ஷிப் டிவியில் இருக்குது. ஏது அந்த 100 கோடி ரூபாய்? யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், 2 பேர் டைரக்டர்ஸ், இந்த 2 பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே கொண்டு வர முடியும், ஆர் எங்கேயாவது லோன் வாங்கியிருக்கணும். இப்படி கலைஞர் டிவிக்கு வாங்கின 200 கோடி லோன் தான் எங்கே போய் விட்டுச்சுன்றதும் உங்களுக்கு தெரியும். இதுக்கு லோன் வாங்கியிருக்கீங்கன்னா எங்கே வாங்கியிருக்கீங்க? எத்தனை இது நான் எத்தனை சிக்கல்களை சந்தித்தாலும் இந்த குடும்பம் படிப்பினை மட்டும் பெற்றுக்கொள்ளாது அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. நான் அப்போவே அந்த சமயத்திலே சொன்னேன், கட்சிக்காரன் யாராவது ஒருத்தனை கூப்பிட்டு தம்பி இதில் டைரக்டர் ஆகிரு, கலைஞர் டிவி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு இல்லையா? அது கூட வேறு யாரையாவது வேறு யாரையும் உள்ளே சேர்க்கக்கூடாது, வேறு யாராவது அந்த பணத்தை அடிச்சுட்டு போயிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தானே மனைவி மகளையும் இயக்குநராக போட்டார். அவங்க 2 பேரையும் போட்டதுனால தானேங்க மகள் சிறை சென்றார். இத்தனைக்கு அந்த அம்மாவுக்கு அதில் ரோலே கிடையாது. ஆக்சுவலி கனிமொழி செட், ஐ டோன்ட் வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் கலைஞர் டி, எனக்கு அதில் இடம் தேவையில்லைன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, வேண்டான்னு தான் சொன்னாங்க. என்ன காரணம்னா இதெல்லாம் போய் உட்காந்துட்டு பார்க்குறதுல அவங்க விஷயம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஒன்று கலைஞருக்கு எல்லாமே இந்த ஃபேமிலியே எடுத்துக்குது, பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும், ஒரு சொத்து செஞ்சு விட்டு போகணும், அதுக்குன்னு ஒரு அசட்டு வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு 20% ஷேரு டேரக்டராரு. ஏன்னா அவர் மாரன்ஸை பார்த்து பயப்படுறாரு, அவங்களுக்கு நம்ம தான் கொடுத்து பணத்தை ஆரம்பிச்சு வச்சோம், இன்னும் எப்படி நம்மளே கட்டி விட்டாங்க, பொண்ணு நாளைக்கு நமக்கு பிறகு யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு அப்படி தான் கூப்பிட்டு வற்புறுத்தி கொடுத்தாரு. அவங்களுக்கு ஒரு சொத்து வேணும் அப்படிங்கிறதுனால ப்ராப்பர்ட்டி வேணும்னு அதெல்லாம் பிடிக்கிட்டாங்க. இப்போது ஒரு ஷேர் கிடையாது, இல்லை இப்போ அதுலேயும் ஷேர் இல்லை, கொடுத்துட்டு இவங்களா கம்பல் பண்ணி ஷேரை கொடுத்துட்டு சிபிஐ அரெஸ்ட் பண்ண வர்றாங்கன்னோடனே அம்மா பாவம்மா நீ ஜெயிலுக்கு போகமான்னு அனுப்பிச்சு விட்ட குடும்பம் தான் இந்த குடும்பம். இன்றைக்கி ஒரு ஃபேமிலி மெம்பர் விசாரணை வளையத்துக்குள் வந்து விட்டார்,
அதை பற்றி விசாரிச்சிட்ருக்கேன். ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் இனிமேல் சம்மன் பண்ணுவாங்க, விசாரணைக்கு அழைப்பார்கள். ஜூலைக்குள்ளே நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஆண்டு ஜூலை மாதத்துக்குள் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போது பிப்ரவரி 14th வந்து கவ் ஹக் டே அப்படின்னு சொல்லி அதை செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தேசிய விலங்குகள் நல ஆணையம் வந்து சொல்லியிருந்தாங்க, அதை திரும்பவும் விட்டுட்டாங்க. இப்போ இது பல்வேறு சர்ச்சை ஏற்படுத்தி சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரோல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை? ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்பது மூட நம்பிக்கைகளின் மொத்த உருவம் தான் இது. பிப்ரவரி 14 என்பது வந்து இந்த வேலண்டைன் அவர்களின் பிறந்தநாள், அது வேலண்டைன் ஃபாதர் வேலண்டைன், ஆமாம் ஃபாதர் வேலண்டைன், அன்பை வெளிப்படுத்தும் தினம், குறிப்பாக அது காதலர்கள் தினம் என்று மாற்றப்பட்டு தொடர்ந்து இந்த உலகம் முழுக்க வியாபாரிகளாலும் மற்றவர்களாலும் காதலர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இளம் காதலர்கள் என்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அது ரொம்ப பார்த்து வரவேற்க வேண்டிய விஷயம். அதுக்கு பதிலாக போய் மாட்டை போய் கட்டிப்பட்டுன்னு சொன்னால் அது ஏடா கூடமாக உதச்சிச்சுன்னா ஒரு மனிதனின் எதிர்காலமே பாதிக்கப்பட்டு விடாதா? ரெண்டு மூணு பேர் உதவாங்கின வீடியோலாம் சுற்றிட்டு இருக்கீங்க, பார்த்துருக்கேன் பழைய வீடியோஸும் சுற்றுது சேர்ந்து. இந்த ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. நீ போய் மாட்டை கட்டி உனக்கு நீங்கள் எதிர்காலத்தில் கல்யாணம் பண்ண போகிறதில்ல, என்ன டேமேஜ் ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சும்மா இருக்கிறவனெல்லாம் போய் மாட்டை கட்டி போடின்னு சொன்னால் ஏதாவது டேமேஜ் ஆனால் யார் பொறுப்பு? நீங்கள் என்ன தான் வந்து மக்கள் தொகை கட்டுப்பாடு வேண்டும் என்றாலும் அதற்கு இப்படி குறுக்கு வழியை மத்திய அரசு கடைபிடிப்பது என்பது இயற்கை இல்லாது. எந்த அளவுக்கு அறிவு கட்டத்தனமாக இந்த அரசும் அரசு அதிகாரிகளும் மத்திய அரசு சொல்கிறேன் இருக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் இது ஒரு உதாரணம். எவ்வளவு அறிவிழந்து போயிருக்கிறார்கள். கோமியம் குடித்தா கேன்சர் க்யூர் ஆகுது என்னன்னு சொல்கிறாங்க. இங்கே பசுமாடு பால் தரும் வரை அது பயனுள்ள விலங்கு. இனி அதால் கன்று ஈன முடியாதுன்னா கருகி தாங்க அது, வேறு ஒன்றும் இதில் இருவேறு கருத்தே கிடையாது. நீங்கள் காலங்காலமாக பார்க்குறோம், நீங்கள் வரலாறு எவல்யூஷனுக்கு ஸ்டார்ட் ஆன பீரியட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏன் டைனோசர் உயிரோடு இல்லை? எவ்வளவோ விலங்கினங்கள் ஏன் அழிந்து போனது? ஏன் மாடு குதிரை இதெல்லாம் ஏன் வச்சுட்ருக்கோம்? நமக்கு எது பயன்படுகிறதோ அதை நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்கள் இந்த ரிக்வேதம் எது யஜுர்வேதம் எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பசுவின் இறைச்சியின் சுவையை பற்றி விரிவாக அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் சாப்பிடாமல் விட்டிங்கன்னா நீங்கள் இப்போ பசுவை கும்பிடுங்க. நீங்கள் இன்னொன்று தமிழர்கள்ட்டேந்த பழக்கம் இருக்கே, நீங்கள் வந்து இந்த பொங்கல் பண்டிகை அன்றைக்கி உழுது எங்களுக்கு வாழ்வடித்த இந்த பசுவை கட்டி பிடிச்சி கொஞ்சி வாயில் இப்போ இனிப்பு ஊட்டுறதை விட பசுவுக்கு நீங்கள் மாட்டுக்கு மரியாதை கொடுக்க முடியுமா? ஆ, நான் சாப்பிட்ற பொங்கலை நீயும் சாப்பிடுன்ட்டு நம்மளும் இந்த பொங்கலை சாப்பிட்டு அதை ஊட்டு. அவ்வளோ அந்த அளவுக்கு தமிழனுக்கு அந்த விலங்கினங்களோடு நெருக்கம் உண்டு, நேசம் உண்டு. புதுசாக வந்து நீங்கள் மாட்டை கட்டி போட்டீங்கன்னா அதுவும் அகில இந்திய அளவில் ஒரு அனிமல் வெல்ஃபேர் போர்டு இப்படி இஷ்யூ பண்ணுதுன்னா உலக நாடுகள் சிரிக்காதா? இவங்களுக்கு அந்த இன்னிபிஷனே இல்லைப்பா. பிப்ரவரி 14 ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், அந்த மக்கள் தொகை கட்டுப்பாடுன்னு நான் சொன்னேன்ல, அது தொடர்பான ஒரு மறைமுக திட்டமாக இருக்கலாம். போய் எவன்லாம் கட்டி பிடிக்கிறானோ செத்தான், எதிர்காலத்தில் இவனுக்கு குடும்ப வாழ்க்கை கிடையாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில். நீங்கள் சொல்கிறத பார்த்தா மக்கள் தொகை கட்டுப்பாடை மாடு மூலமாக சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டாங்களோ? வேறு இதுக்கு எந்த விளக்குமே எனக்கு தோணலை. நானும் உட்காந்து யோசித்தேன் இது மாதிரி வந்ததுலேருந்து ஏதோ ஒரு, ஏன்னா மோடிஜி ஒரு பிளான் போடுறாருனாலே அது ஒரு பெரிய மாஸ்டர் பிளானாக இருக்கும். சும்மா போய் நீங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாடு குடும்ப கட்டுப்பாடு நீங்கள் வந்து கட்டுப்பாடு பிரச்சாரம்னா பண்ணனா எவனும் கேட்க மாட்டேங்கிறான். அதுவும் நார்த் இந்தியாவில் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். தென்னகத்தில் நம்ம வந்து 80களிலேயே வந்து இந்த குடும்ப மக்கள் தொகை கட்டுப்பாடு ரொம்ப எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் சொல்ல போனோம்னா இதனால் நாம் இப்போது நிதி இழந்துகிட்டு இருக்கோம். நார்த்தில் கேட்கவே மாட்டேங்கிறான்ல. இப்போ நம்மளால சிரிப்பான், இங்கே வந்து ஏ மாட்டை கட்டி பிடிப்பான், ஏ போய் அவனுக்கு ஒரு வேலை இல்லை. ஆனால் நார்த் இந்தியாவில் இதை செய்வாங்க. அண்டு தெய்வீகமாக பார்க்குறனால அதை அப்படி பண்ணி பார்க்குறதெல்லாம் அதை செய்கிறாங்க. இன்னொன்று உத்தரப்பிரதேச முதல்வரே போய் பசுவெல்லாம் தொட்டு பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் வட இந்தியாவில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்காக ஒரு நூதன உத்தியாக பிப்ரவரி 14 அன்னைக்கு இந்த வேலையை பாருங்கன்ட்டு அனிமல் வெல்ஃபேர் போர்டு திட்டமிட்டிருக்கிறதோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. பிப்ரவரி 14 சவுக்கு சங்கருடைய பிளான் என்ன? எல்லா பிளானையுமே கேமரா முன்னாடி சொல்ல முடியுமாங்க. சில விஷயங்கள்லாம் ப்ரைவேட்டாக இருக்கணும், ப்ரைவேட்டாகவே இருக்கட்டும். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்க வைக்க நன்றி. நன்றி.